வேட்டிய கட்டினா நான் தான்டா ஜட்ஜு. சங்ககிரி, லாரிகளும் லாரி டிரைவர்களும் லாரி தொழில் சார்ந்த மனிதர்களும் நிரம்பிய ஊர். இங்கே தன்னிகரற்ற ஒரு மனுஷியாக, பெண் லாரி டிரைவராக கடந்த 18 வருடங்களாக தேசிய நெடுஞ்சாலைகளை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஒரு பெண், செல்வமணி. தமிழகத்தின் லாரி டிரைவர்களின் தனித்துவமான பெண்முகம். என் பேர் செல்வமணிங்க. சங்ககிரி அரசு பக்கத்தில் பெரிய பண்ணங்கன்னு ஒரு வில்லேஜ் தாங்க. நான் எங்கள் ஹஸ்பண்டு 17 வருஷங்க, அவர் 45 வருஷம் ஆச்சுங்க லாரி ஓட்டி. வறுமையான குடும்பம், செல்வமணியின் 4வது வயதிலேயே தந்தையை இழந்த சோகம், ஏதாவது வேலை செய்தால்தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்ற அவலமான சூழல், ஆனால் எதையும் தன்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற தைரியமான பெண்ணாகவே வளர்ந்தவர் செல்வமணி. நான் வந்து ஏற்கனவே டைலரிங் கடை வச்சிருந்தேங்க. இவருக்கு வந்து அடிபட்டுருச்சுங்க, கடை நிறைய ஆயிடுச்சு. இருந்தாலும் டைலரிங் கடை வந்து வீட்டினுடைய செலவுக்கு தான் போதுமானது இருந்தது. கடன் கட்டணும்னா நான் வண்டிக்கு போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலைங்க. 2002 அவருக்கு அடிபட்டுச்சுங்க. நான் 3 வண்டிக்கு போனேங்க, 4 வந்து லைசன்ஸு ஏவி பண்ணி வண்டிக்கு போனேங்க. அடுத்து இவருக்கு வந்து எனக்கு ஓட்டி பழகி கொடுத்தது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தாங்க. சரக்கு லாரி ஓட்டுநர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். தினமும் பல 100 கிலோமீட்டர் பயணம், தங்குமிடமெல்லாம் கிடையாது. லாரியிலேயே சமைத்து சாப்பிட்டு ஓய்வெடுத்து விட்டு பயணத்தை தொடர வேண்டியதுதான். மகாராஷ்டிராவில் யோகமால்ங்கிற ஊரில் ஆடி ஆஃபீஸில் என்னை ஓட்டி காட்ட சொல்லி என்னை எங்களை அவார்டு கொடுத்து கௌரவிச்சாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கே கடினமான காரியம் என்னும் போது ஒரு பெண் லாரி ஓட்டுநருக்கு அது கூடுதல் சவால்கள் நிறைந்தது. நான் முன்னே லாரி ஓட்டு போனப்போ எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே வந்து மற்றவங்க எதுவும் சொல்ல சொந்த பந்தம், இவள் போய் லாரி ஓட்டி கிளிக்கிறலாமா அப்படின்னாங்க. ஆனால் வந்து என்னால் முடியுங்க நம்பிக்கை இருந்துச்சுக்க ஓட்டி அவங்க சொன்ன மாதிரியே நான் சாதிச்சு காட்டிட்டேங்க. இப்போல்லாம் சுலுமணி மாதிரி யாருமே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜெயிச்ச பின்னாடி வாழ்க்கையில் இந்த வண்டி ஓட்டி ஜெயிச்ச பின்னாடி செல்வமணி இருந்தாலும் முடிகிற மாதிரி மற்ற பண்ண முடியாதுங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தினாலையும் முடியுங்க, முயற்சி பண்ணணும். வழிப்பறி என்பது வட மாநிலங்களின் நெடுஞ்சாலைகளில் சகஜமானது. திருட்டு பயமும் ஏராளம் உண்டு. இப்படி பல பிரச்சனைகளையும் தாண்டி லாரி ஓட்டுவது என்பது தினம் தினம் சவாலான வேலைதான். பல துன்பங்கள் இருந்தாலும், நொடிக்கு நொடி நெடுஞ்சாலைகளில் ஆபத்துகள் காத்திருந்தாலும், சிங்கப்பெண்ணாக நெடுஞ்சாலையையே தன் வாழ்க்கையாக நினைத்து லாரியில் கம்பீரமாக வலம் வரும் செல்வமணி தைரியத்தின் உதாரணம், தன்னம்பிக்கையின் பேரொளி. எந்த துறையிலும் சாதித்து நிமிர முடியும் என்று நிரூபிக்கும் அசாத்தியமான பெண் அடையாளம். பெண்கள்னால எல்லா துறையிலையுமே சாதிக்க முடியும். மனசுக்குள்ள அந்த ஒரு வெறி, நம்மளால முடியுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாவே பெண்கள்னால முடியுங்க, எல்லா பெண்களாலையும் முடியும். பெண் லாரி டிரைவர் செல்வமணியை மகளிர் தின கொண்டாட்டத்தில் வாழ்த்தி மகிழ்வதில் சன் டிவி பெருமிதம் கொள்கிறது.